August 2013 ஒமஹா யுஎஸ்ஏல அந்த இடத்துல தொடர்ந்து நாலு கொலைகள் ஒரே வாரத்துல நடந்துகிட்டு இருக்கு. நிக்கோ ஜென்கின்ஸ் இவன் தான் அந்த நாலு கொலைகளை பண்ணியிருக்கான். போலீஸ் பிடிச்சி இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அப்போ என்ன சொல்றானா, எனக்கு இந்த மாதிரி மைண்ட்ல நிறைய வாய்ஸஸ் கேட்கும், அந்த வாய்ஸ் சொல்றபடிதான் நான் இந்த கொலைகள் எல்லாமே பண்ணுனேன்னு சொல்றான். அந்த குரல் யாருக்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா, எஜிப்சியன் காட் எஃபோபிஸ், The God of Darkness, தீய சக்திக்கு ஒரு கடவுள் கூட சொல்லலாம். அந்த கடவுளோட உருவத்தை பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரி இருக்கும். இதனால நிக்கோ ஜென்கின்ஸ் அவன் நாக்க பாம்பு நாக்கு மாதிரி வெட்ட ட்ரை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவனோட ப்ரைவேட் பார்ட்டும் பாம்பு மாதிரி சீவியும் பார்த்துருக்கான். இதனால அவனுக்கு அந்த ப்ரைவேட் பார்ட்லேயே நிறைய ஸ்டிச்சஸோ போட்டிருக்காங்க. உண்மையாக இவன் மைண்டில் ஏதோ வாய்ஸஸ் கேட்குதா இல்லை இவன் பொய் சொல்கிறானா, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே, வணக்கம் காய்ஸ், நான் தனேஷ்குமார், ஆரம்பிக்கலாமா? நிக்கோ ஜென்கின்ஸ் September 16, 1986 ஒமஹா யுஎஸ்ஏல பிறக்கிறான். நிக்கோ ஜென்கின்ஸ் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கொடுமைகள் அனுபவிச்சிருக்கான். லோரி ஜென்கின்ஸ் அவங்க அம்மாவும் அவங்க அப்பா டேவிட் வந்து எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களா, இதனால இவன் அந்த சரௌண்டிங்லே வாழ்ந்துருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனையும் அவங்க அம்மா அப்பா வந்து போட்டு ரொம்ப அடிப்பாங்களா, ஸோ பேசிக்கலி அபியூஸ் பண்ணுவாங்க. நிக்கோட அப்பாவாக இருக்கட்டும் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஒரு பிரிசனர் தான். நிக்கோ ஜென்கின்ஸோட ஃபேமிலியை வந்து போலீஸுக்கு நல்லாவே தெரியுமா, எதனால பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக இல்லை கெட்ட விஷயத்துக்காக. எப்போ பார்த்தாலும் அவங்க ஃபேமிலி வந்து கிரைம்ஸ் பண்ணியே போலீஸுக்கு அவங்களோட ஜெனரேஷனே தெரியுமா, அவங்களோட ஜெனரேஷனே கிட்டத்தட்ட 600 கிரைம்ஸ் கமிட் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் வாழ்ந்தனால நிக்கோ ஜென்கின்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட 7 வயசில் பிரைமரி ஸ்கூலில் ஒரு கன்னை தூக்கிக்கிட்டு அவன் ஸ்கூலுக்கும் போயிருக்கான். நல்ல வேலை அவன் யாரையும் ஷூட் பண்ணல, பட் அந்த கன் லோடடாக இருந்திருக்கு. அவனோட 11 வயசில் எல்லாத்தையும் அவன் வந்து வயலண்ட்டாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், அவங்கள அடிக்கவும் செஞ்சுருக்கான். இதனால் அவன் ஸ்கூலை விட்டு ட்ராப் அவுட் ஆகியிருக்கான். ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆனோடனே அவன் நிறைய கிரைம்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்கான். சின்ன சின்ன திருடு பண்ணி கடைசியில் அவன் 16 வயசில் ஒரு கார் ஹைஜாக்கிங்கில் இன்வால்வ் ஆகியிருக்கான். இதனால் போலீஸ் அவனை பிடிக்கிறாங்க. போலீஸ் அவனுக்கு 21 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுக்குறாங்க. ஆனால் நிக்கோவை ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் July 2013 நிக்கோவை ரிலீஸ் பண்ணுறாங்க. எதனால்னா இவன் ஜெயிலில் ஒழுங்காக நடந்துருக்கிறனால இவனுக்கு தண்டனையை குறைச்சும் கொடுத்தாங்க. அடுத்து நிக்கோ என்ன பண்ண போகிறான்னு போலீஸுக்கு தெரியல, ஏன்னா இவன் நல்லவனாக தான் வெளியாக போகிறாங்கன்னு நினச்சாங்க. பட் அடுத்த விஷயம் அவன் பண்ணுறதா போலீஸே திரும்பி பார்க்க வச்சிச்சு. August 11, 2013 போலீஸுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி ஒயிட் பிக்கப் ட்ரக் வந்து ஒமேஹா ஸ்ப்ரிங்கில் கிட்ட அனாதையாக பக் பண்ணியிருக்கு, அந்த கார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சூடப்பட்ட நிலமையில் இருக்காங்கன்னு. இந்த கொலைகள் நடந்த 8 நாள் கழித்து, அதாவது August 19, 2013 அதே இடத்துல பிரேட்ஃபோர்ட்னு ஒருத்தரை சுட்டு கொண்டிருக்காங்க. பிரேட்ஃபோர்ட் வந்து நிக்கோட ஜெயிலில் இருக்கும்போது ஒரு கூட்டாளி. பிரேட்ஃபோர்ட் இறந்து போடுற மின்னுக்கு ஃபேஸ்புக்கில் நிக்கோ கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பிடிச்சி அப்லோடோ பண்ணுறான். அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு இது நிக்கோ தான் கொண்டிருக்கணும்னு. ஆனால் நிக்கோ ஒண்டி இந்த கொலைகளை பண்ணல, நிக்கோ கூட சேர்ந்த நிக்கோட தங்கச்சி எரிக்காவும் தான் பிரேட்ஃபோர்ட்டை சுட்டு கொண்டிருக்காங்க. அதே வாரத்தில் 4வது ஒரு கொலைகள் நடக்குது. 33 வயதான ஆண்ட்ரியாவை ரோட்ல யாரோ தலையில சுட்டுருக்காங்க. 13 கிலோமீட்டர் சென்றுதான் அவங்களோட கார் ஒரு இடத்துல பக் பண்ணியிருந்துச்சு, அந்த கார் யாரோ எரிக்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அப்பயும் போலீஸுக்கு தெரியல நிக்கோ தான் இந்த கொலைகள் பண்ணிட்டு இருக்கானு. August 30 நிக்கோவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கொலைகள் செஞ்சனால போலீஸ் பிடிக்கல, பட் வேற ஒரு காரணத்துல போலீஸ் அவனை பிடிச்சாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நிக்கோ ஜென்கின்ஸ் அவனோட எக்ஸ் கேர்ள்ஃப்ரெண்டை மிரட்டி இருக்கான், உன்னை இந்த மாதிரி கொலை பண்ண போறேன், அது மட்டும் இல்லாம நான் டேமண்ட்ஸ் எல்லாமே உன் வீட்டுக்கு அனுப்பி விட போறேன் அப்படின்னு மிரட்டி இருக்கான். இது இவங்க பயந்து போய் போலீஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் எல்லா உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்றான். போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது அவன் நிறைய வித்தியாசமான ஒரு விஷயம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த மாதிரி சும்மா நாக்கால மேலே ஏறி உட்காருறது, கீழே போய் உட்காருறது,
கேமராமேனுக்கு வந்து நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ போலீஸ் என்ன நம்பினாங்கன்னா, இவனுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கு, பைபோலர் டிசார்டராக இருக்கட்டும் இல்லை சிசோஃப்ரினியா ஏதாச்சும் ஒரு நோய் இருக்கு, இதனால நம்ம சைக்கட்ரி கூப்பிட்டு வந்து பார்க்கலாம்னு நினைச்சாங்க. நிக்கோ ஜென்கின்ஸ் போலீஸ் கிட்ட என்ன சொல்றேன்னா, இந்த கொலைகள் நான் மட்டும் பண்ணல, என்னோட சிஸ்டரும் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகள் பண்ணும்போது எனக்கு மைண்டில் நிறையா வாய்ஸஸ் கேட்டனால தான் நான் பண்ணினேன். அதாவது இந்த வாய்ஸஸ் எல்லாமே யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, எஜிப்சியன் காட் எப்போஃபிஸ் சொல்லி தான் இந்த கொலைகள் எல்லாமே நான் பண்ணினேன்னு போலீஸ் கிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவன் போலீஸ் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறான், அதாவது லெட்டர் மூலிமா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி எனக்கு நிறைய வாய்ஸ் கேட்குறனால என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கேன், தயவு செஞ்சு ஒரு சைக்காட்ரி கூப்பிட்டு வந்து என்னைய ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்னு சொல்கிறான். அப்போ போலீஸும் நம்பினாங்க, ஏன்னா இவனை பார்த்தாலே ஒரு வினோதனமாக தான் இருந்திருக்கான். இவன் மண்டையில் ஆறு ஆறுன்னு சொல்லி கிறுக்க ட்ரை பண்ணியிருக்கான், பட் அது ஒம்பது ஒம்பதாக போயிருக்கு, பிகாஸ் இவன் கண்ணாடி பார்த்து அந்த மாதிரி பண்ணியிருக்கான். சைக்காட்ரிக் வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதோட ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் போய் சொல்கிறான், இவன் சொல்கிறது எல்லாமே பொய் தான், எதுலேயுமே உண்மை இல்லைன்னு. நிக்கோ ஜென்கின்ஸ்க்கு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது, இந்த எல்லா கொலைகளும் அவன் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சைக்காட்ரிக் சொல்கிறாரு. நிக்கோ ஜென்கின்ஸ் ஜெயிலில் இருக்கும்போது நிறைய வாட்டி சூசைட் அட்டெம் பண்ணியிருக்கான், அவன் கழுத்தை வெட்ட ட்ரை பண்ணியிருக்கான், பட் போலீஸ் அவனை காப்பாற்றிருக்காங்க. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனால இவனுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கலான்னு சொல்லிட்டு இவனோட ஐக்யூ லெவல் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு, இவனுக்கு ஐக்யூ லெவல் 68 தான் இருந்திருக்கு. சாதாரணமான ஆளுக்கு வந்து அபவ் 100 இருக்கணும்னு சொல்கிறாங்க. May 2017 நிக்கோ ஜென்கின்ஸுக்கு தண்டனையை கொடுத்தாங்க. என்ன தண்டனை பார்த்தீங்கன்னா, 450 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்தாங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. யார் இந்த வீடியோ பற்றினியோ சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்ப்போம். சைனிங் ஆஃப், தனேஷ்குமார்.